ஜீரண மண்டலத்தில் உருவாகும் நோய்களில் மிக முக்கியமானது பாதிப்புக்கு அதிகம் உள்ளானதும் இந்த அல்சர் நோய். இந்த நோய் வந்தால் சரிவர சாப்பிட முடியாது. கார உணவுகள் சாப்பிட்டாலே வயிற்றில் வலி ஏற்பட்டுவிடும். அல்சர் வியாதி உருவாகவும் நாம் ஏற்கனவே கூறிய ரிப்ளக்ஸ் நோய்க்கான காரணங்களே ஆகும். அல்சர் நோய் நம்மை தாக்கி இருக்கிறது என்பதை நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். அதன் அறிகுறிகளாவன: மேல் வயிற்று வலி, சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், சாப்பிடாமல் இருக்கும் போதும் வயிறு வலிக்கும், இரத்த வாந்தி, உடல் எடை விரைவாக குறைவது போன்றவைகள் ஆகும். அல்சர் நோயை உடனடியாக குணப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவது அவசியம். இல்லாவிடில் அல்சர் புற்றுநோயை உருவாக்கும் ஆபத்து உள்ளது. அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முடிந்தவரை இயற்கை வைத்திய முறைகளை மேற்கொள்வது நல்லது. வில்வம் இலைகளை தினமும் 3 முதல் 5 வரை சாப்பிட்டு வரலாம். வில்வப்பழச்சாறு அருந்தலாம். மிக நல்ல பலனளிக்கக்கூடியது இவை. காரம் எண்ணெய் உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள். சரியான நேரத்துக்கு உணவை உண்ணுங்கள். பசியுடன் இருப்பதை தவிர்ப்பது அவசியம். தினமும் பழங்கள், பழச்சாறுகள், கீரைகளை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.